ஸ்னேகிதி, ஸ்மால் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் எப்பயுமே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் வந்துட்டு லாண்ட்ரி ரூம் ஆர்கனைசேஷன் இருக்கு, அது வந்து டே டு டே லைஃபுக்கு எஃபெக்டிவாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறது ரொம்பவே ட்ரிக்கியானது. நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவோம் எல்லாத்தையும், ஆனால் அது டெய்லி நம்ம துவைக்க போது யூஸ் பண்ண போது தான் வந்துட்டு மண்டே பிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி சொப்னா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க வீட்டில் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக லாண்ட்ரி ரூமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம சொப்னா கிட்டே சம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹவு டு ஆர்கனைஸ் யுவர் லாண்ட்ரி. சொப்னா எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கோங்க. அகெயின் ஒன் மோர் ஆர்கனைசேஷன் டிப்ஸ் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக வாங்க. உங்கள் லாண்ட்ரி ரூம் ஆர்கனைசேஷன் பற்றி எங்களுக்கு காட்டுங்க, ப்ளஸ் வந்துட்டு உங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து எங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட லாண்ட்ரி ரூம். வாவ், செம்மையாக இருக்குங்க. ஸோ எவ்ரிடே இப்படி தான் இருக்குமாங்க? ஆமாங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. ஸோ என்னோட லாண்ட்ரி ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வாஷருக்கு மேலே ஒரு ட்ரேயில் வந்து ட்ரையர் ஷீட் ஒரு கிளாஸ் ஜாரில் வச்சுருக்கிறேன். அண்ட் இது வந்து வாஷிங் மிஷின் கிளீனர் இது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்ஸ் வச்சுருப்பேன் நான் அதில். இது மட்டும் வந்து கிளாஸில் இருக்காது, ஏன்னா வந்து பின்னாடி வந்து நான் கொடி கட்டியிருக்கேன். ஸோ துணி காய போடணும் அப்படின்னா கிளாஸ் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, ஸோ பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து போட்டோ கிளாஸ், ஆமாம், பிளாஸ்டிக் வாங்கியிருக்கேன் நான் இது மட்டும். ஸோ ஒரு அழகுக்காக நான் இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பா அட்மாஸ்ஃபியர் கொடுக்குறீங்களே. ஸோ அந்த கேண்டில்ஸ் வச்சுருக்கேங்க இதில். ஸோ இது வந்து நான் டாலர் ட்ரீல தான் வாங்கினேன். இது ரெண்டு கேண்டில்ஸும் டாலர் ட்ரீல வாங்கினேன். இந்த கிளாஸ் இது வந்து வால்மார்ட்ல வாங்கினேன் நான். வால்மார்ட் தானா? ஆமாம், சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ட்ரீ வந்து ஏற்கனவே என்கிட்ட முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த ஸ்ப்ரே பாட்டிலும் நான் வந்து டாலர் ஷாப்பில் தான் வாங்கினேன் நான் இந்த ஸ்ப்ரே பாட்டில். பட் எதுக்குங்க இந்த ஸ்ப்ரே பாட்டில்? ஸோ நான் இதில் வந்து வினிகர் ஊற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி வச்சுருக்கேங்க. ஸோ வினிகர் வந்துட்டு நம்ம ஏதாவது ஸ்டெயின் எடுக்கிறதுக்கா? ஸ்டெயின் எடுக்கிறதுக்காக. ஓ, ஸோ ஆல் பர்பஸ் நான் யூஸ் பண்ணிப்பேன் வினிகர். ஓகே. ஸோ அண்ட் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வேக்யூம் கிளீனர் அண்ட் மாப்பிங் இது இருக்குது, ஸ்டீம் மாப்பிங் இது இருக்குது. வா, இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஐடியா. ஏன்னா இப்படியே எடுத்துடலாம், நம்மளுக்கு ஹேண்டியாக வச்சுருக்கீங்க. சூப்பருங்க, சூப்பர். இந்த இது எப்படிங்க நம்ம என்ன பண்ணுவீங்க இந்த கிளீனர் வச்சு, வாஷிங் மிஷின் கிளீனர்னா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பவுடர் மாதிரி தாங்க இருக்கும். அதை எடுத்து டேரெக்டாக நம்ம ட்ரம்மில் போட்டு ஃப்ரண்ட் டோர் அப்படின்னா டேரெக்டாக ட்ரம்குள்ளே போட்டுட்டு க்ளீன் சைக்கிள் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ க்ளீன் சைக்கிள் போட்டு விட்டீங்க அப்படின்னா ஃபுல் சைக்கிள் ஓடிடுச்சு அப்படின்னா க்ளீன் ஆகிடும். ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ரப்பர் இருக்கிற அடுக்கெல்லாம் வந்து ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு இது பண்ணோம்னா க்ளீன் ஆகிடும். ஸோ இது எவ்ரி லைக் என்ன இன்டர்வலில் நம்ம பண்ணணும்? எவ்ரி மந்த் பண்ணால் நல்லது. ஓகே. ஸோ மிஷின் வந்து நல்லா லாங் டியூரபிளாக பார்த்தீங்கன்னா வால் மவுண்டிங் இதை ஒன்று வச்சுருக்கேன். என்னோடய ப்ரூம் ஸ்டிக்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன் நான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினேன் நான் இதை. ஓ, ஸோ இந்த ஹூக் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்ம துணி ஏதாவது ட்ரை பண்ணணும், கிச்சனில் ஏதாவது துணி துடைக்கிற துணியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து நான் வந்து ட்ரை பண்ணி வச்சுருவேன் நான். இன்ஸ்டெட் ஆஃப் கிச்சனில் நம்ம அதை அப்படியே அழுக்காக போடாமல் எங்கே தூக்கி போட்டுருவேன் நான். சூப்பருங்க, நல்ல ஐடியா. இது நீட்டாகவும் இருக்குது, ஸோ நம்மளுக்கு ஹேண்டியாக இருக்கும். ஸோ இடத்தெல்லாம் அடைக்காமல் கீழே விழுந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக வச்சுக்கலாம், செம்மையாக இருக்குதுங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய க்ளீனர்ஸ் எல்லாமே இருக்கும். ட்ரைங் ஷீட்ஸ், எக்ஸ்ட்ரா ட்ரைங் ட்ரையர் ஷீட்ஸு, வாஷர் லிக்விடு எல்லாமே இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோடய கிச்சன் டவல்ஸ். வாவ், செமையாக இருக்குங்க இந்த ஆர்கனைசேஷன், நீட்டாக அடுக்கி வச்சுருக்கீங்க. இது எங்கெங்க வாங்கினீங்க இந்த பாஸ்கெட்டு? இது வந்து நான் டார்கெட்ல வாங்கினேன்னு நினைக்கிறேங்க. இது இந்த பாஸ்கெட்டை நம்ம இந்த வயர் கூட வயர்லாம் அதே தாங்க. நான் வேற எதுக்காக வாங்கினேன், வேற எதுவும் யோசிச்சு வாங்கினேன், பட் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். பட் இன்னும் கரெக்டாக பிளெண்ட் ஆகுது பாருங்களேன் உங்களுக்கு அந்த கிரே ஷேடோடய. சூப்பராக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களா இங்கே கலர் பிளண்டிங்கோட? ஆமாங்க, இது வந்து என்னோடய கிச்சன் டவல்ஸ் இதெல்லாம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் நான் வந்து வால்மார்ட்ல தான் வாங்கினேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து $2 என்னமோ தான் வந்து. $2 தானா? வாவ், லாக் கூடவே இருக்கு. ஆமாம். ஸோ இந்த டவல்ஸ்லாம் வந்து நான் அந்த டஸ்ட் துடைக்கிறது, டஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மாப்பிங் பேட்ஸ் இருக்கும் இல்லை. ஓகே ஓகே, மாப்பிங் பேட்ஸ் இருக்கும் இதில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய எக்ஸ்ட்ரா ஸ்க்ரப்ஸ், பாத்திரம் வளர்க்குற ஸ்க்ரப்பர் எல்லாமே இருக்கும். ஆமாம், எக்ஸ்ட்ரா ஸ்க்ரப்ஸ் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜை விளக்கு வந்து விளக்குறதுக்காக அந்த பீத்தா மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஸோ அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இதை போட்டு ஜிப்பாக்க போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது $2 ரியலி ரியலி ஒர்த் இட். ஸோ இது ஆன்லைன் அமேசான், இது எதில் வாங்கினீங்க? வால்மார்ட்டில் வாங்கினீங்க? வால்மார்ட் ஷாப்லே டேரக்ட்ல கடையில்? ஆமாம், கடையிலே வாங்கினேன் போய். நான் இது வா நானுமே போய் பார்க்குறேன் இது வால்மார்ட்டில். சூப்பருங்க, இது நல்லா இருக்குது. ஸோ இன்னொன்று சொல்லணும்னு இருக்கிறேன், இது வந்துட்டு டாலாக இருக்கிறோம் நம்மளாம், நம்மளுக்கு ஈஸி ஆக்சஸ்ஸு. ஷார்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் இதுக்கு? ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு போர்டு மாதிரி இப்படி நம்மளே டிஐஒய் பண்ணி அதில் வச்சுக்கலாம் நம்ம. கரெக்ட், இன்ஸ்டெட் ஆஃப் மேலே வைக்கிறதுக்கு இங்கே நடுவில் இந்த சைடு ஒரு நடுவில் ஒரு ரேக் மாதிரி வச்சுக்கலாம். அது நல்ல ஐடியா தான். இந்த கிளாஸ் ஜார், இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு வச்சுக்கன்னா, ஸோ இதனுடைய லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம், பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ இந்த லாண்ட்ரி ரூம் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். See you in next video. Until then, tata, bye-bye. Bye.